வணக்கம். ராகுல் காந்தியின் வெளிநாட்டு ரகசியத்தை தெருவில் இழுத்து விட்ட மம்தா பானர்ஜி, அதாவது வெளிநாட்டு ரகசியம், அதாவது மம்தா பானர்ஜி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க என்னன்னா, ராகுல் காந்தி வந்து வருஷத்துல பாதி நாள் வெளிநாட்டில் தான் போய் உட்கார்ந்துருக்கிறாரு, அங்க உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் அரசியல் பண்ண முடியாதுன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. உண்மைதான், ஏதோ ஒரு காரணங்கள் இருக்குது அதில். ஏன்னா திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை காணும் இங்கே அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. எங்கன்னு பார்த்தா விமானத்தில் மாநிலத்துக்கு போன மாதிரி இருக்கும், அவர் எந்த விமானத்தில் ஏறினார், எந்த நாட்டுக்கு போனார், யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு நாட்டுக்கு அவர் அடிக்கடி போகிறாரு, அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டு போகலாம். ஆனால் பல நேரம் நம்மளும் பார்த்துருக்கோம், பேப்பரில் பார்த்துருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம், வெளிநாட்டு போனார், ஆனால் எந்த நாட்டுக்கு போனாருங்கிற ரெக்கார்டு இங்கே எங்கேயுமே இருக்காரு. அப்போ வெளிநாட்டில் உங்களுக்கு அப்படி என்ன ஒரு ரகசிய உறவு இருக்குது? அது எதாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்களா, அதில் ஒன்றும் தப்பு இல்லையா. இப்போ நம்ம பிரதமர் மோடி இருக்கிறார், அவருடைய இது வெளிநாடு எங்கே போனாலும் அது எல்லாமே ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். வெளிநாட்டுக்கு நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்ன காரணத்துக்காக போகிறோம், இல்லை நான் இந்த நாட்டுக்காவது போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு போனிருந்தேன். அப்போ அந்த வெளிநாட்டில் வேறு ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, அதை கிட்டத்தட்ட மம்தா பானர்ஜி வெளிப்படையாக உடச்சி பேசிட்டாங்க. ஏன்னா இவர் வருஷத்தில் பாதி நாள் வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு தான் அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லி. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு அந்த வெளிநாட்டு பயணத்தில் வேறு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, அது எதுங்கிறது இங்கே தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரம் உங்களுடைய அந்த வெளிநாட்டு ரகசிய பயணம் என்னங்கிறது வெளியே வரும். அன்னைக்கு உங்கள் குட்டு உடையும், இந்த காங்கிரஸுக்காரங்க இப்படிப்பட்ட ஆளுகள்ங்கிற குட்டு வந்து அன்னைக்கு வெளியே வரும். அன்னைக்கு தான் ராகுல் காந்தி இந்திய மக்கள் முன்னாடி நான் இப்படின்னு சொல்லி நான் வந்து ஓட்டு, நீங்கள் வந்து தம்போட தைரியமாக வந்து ஓட்டு கேட்கறதுக்கு வர முடியாது. காரணம், அந்த ரகசியம் வெளியே வர்ற அன்னைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் அதான் பேசுவாங்க. மம்தா பானர்ஜியிலேருந்து பிஜேபி விட்டுருங்க, மீதி இருக்கிற எல்லா எதிர்கட்சியும் பேசுவாங்க. உங்களுக்கு அன்னைக்கு உங்களுடைய பேர் டேமேஜ் ஆகும்.